வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது ஹரிஷன் கதை. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று முன்னோர்களால் சொல்லப்பட்டது. ஆக கடவுள் அதாவது இதயத்தில் உறைந்துள்ள அந்த அந்தராத்மாவான பகவானை நாம் தினம் தொழுதால் அவர் நமக்கு எத்தகைய இடரினின்றும் காப்பார் என்பதே இக்கதையின் தாத்பரியம். சூரிய வம்சத்து அரசனான நாபாகனுக்கு சங்கர பகவான் அருளினால் பரம பாகவதனான அம்பரீஷன் தோன்றினான். அம்பரீஷன் சமுத்திரங்களால் சூழப்பட்ட ஜம்பு, பிளக்ஷ, சாக, சால்மலி, குச, க்ரௌஞ்ச, புஷ்கர எனும் ஏழு தீபகற்பங்களை ஏக சக்கரவர்த்தியாக அனுபவித்து ஆட்சி செய்து கொண்டு இருந்தான். அவ்வாறிருந்தும் அவன் மனம் செல்வத்திலும் சுகபோகத்திலும் செல்லவில்லை. அவன் மனமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலும் அவர் பக்தர்களிடத்திலும் நாட்டம் கொண்டது. அவன் மனம் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை போன்ற அழகிய பாதங்களை எப்போதும் நினைத்தது. நாக்கு வைகுண்டத்தின் பெருமைகளை சொல்லிக் கொண்டிருந்தது. கைகளோ விஷ்ணுவின் கோவில்களை தூய்மையாக வைத்திருக்க பயன்பட்டன. காதுகள் அச்சுதனின் சிறந்த கதைகளை கேட்டன. கண்கள் முகுந்தனுடைய அழகிய உருவத்தைக் கண்டு ஆனந்தம் அடைந்தது. தன் உடலின் எல்லா அங்கங்களையும் பகவத் சேவைக்கே அவன் பயன்படுத்தினான். கால்களால் நடந்து சென்று பல ஆலயங்களிலும் பகவானை தரிசித்தான். தலையால் அவர் பாதார விந்தங்களை வணங்கினான். பகவானின் தாமரையினதும் அர்ச்சிக்கப்பட்ட துளசியின் மனத்தையும் சுவாசித்து இன்புற்றான். இவ்வாறு அனன்ய பக்தியில் ஈடுபட்டு வசிஷ்டர், கௌதமர் போன்ற முனிவர்களை கொண்டு அஸ்வமேதையாகவும் செய்தான். அவன் சொர்க்கத்தை அடைய விரும்பவில்லை. தன்னுடைய உள்ளத்தில் முகுந்தனை கண்டான். வேறொன்றிலும் நாட்டமில்லாமல் ஸ்வதர்மத்தை செய்து கொண்டு பகவத் பக்தியில் மூழ்கியிருந்தான் அம்பரீஷன். அம்பரீஷன் ஒன்றையும் எதிர்பாராமல் இருந்தும் பகவான் அவன் பாதுகாப்பிற்காக சுதர்சன சக்கரத்தை அளித்தார். ஒரு சமயம் அம்பரீஷன் தன்னை போன்றே பக்தி உடைய மனைவியுடன் யமுனை நதிக்கரையில் உள்ள மதுவனம் என்ற இடத்தில் ஓராண்டு காலம் துவாதசி விரதம் மேற்கொண்டிருந்தான். துவாதசி விரதம் என்பதும் ஏகாதசி விரதம் என்றும் சொல்லப்படுவதுண்டு. தசமி அன்று ஒருவேளை அளவாக உண்டு, ஏகாதசி அன்று தீர்த்தம் மாத்திரமே அருந்தி பட்டினி இருந்து, துவாதசி அன்று பூஜை செய்து பிறருக்கு உணவு அளித்து பிறகுதான் சாப்பிட வேண்டும். இந்த துவாதசி பாரணை திரியோதசி வருவதற்கு முன் செய்தாக வேண்டும். மார்கழி மாதத்தில் ஆரம்பித்து நல்ல முறையில் தன் விரதத்தை நிறைவேற்றி வந்தான் அம்பரீஷன். கார்த்திகை மாதம் கடைசி துவாதசி மூன்று இரவு பட்டினி இருந்து காலையில் யமுனையில் ஸ்நானம் செய்து இருப்பிடம் வந்து ஸ்ரீ கேசவனுக்கு அபிஷேகம் செய்து சந்தனம் வைத்து துளசி மற்றும் நன் மலர்களால் பூசிஜித்தார். பிராமணர்களுக்கு கன்றுகளோடு கூடிய 6 கோடி இளம் பசுக்களையும் தானம் செய்தார். அவர்களுக்கு உணவும் அளித்து முடித்தார். தான் பாரணை செய்ய நினைத்தபோது எதிர்பாராத விதமாக தூர்வாச முனிவர் சீடர்களுடன் அங்கு வந்து சேர்ந்தார். கோபம் என்றால் துர்வாசர், துர்வாசர் என்றால் கோபம் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அம்பரீஷன் அவர்களை போஜனம் செய்யும்படி சொன்னார். முனிவரோ தான் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து நித்திய கர்மா அனுஷ்டானத்தனை முடித்து கொண்டு வருவதாக யமுனைக்கு சென்றார். யமுனையில் ஸ்நானம் முடித்துவிட்டு தியானத்தில் அமர்ந்து விட்டார் முனிவர். பாரணை செய்ய வேண்டிய நேரம் முடிவதற்குள் அவர் வந்து சேரவில்லை. அரசர் விருந்தினருக்கு உணவு அளிக்காமல் பாரணை செய்ய முடியாது. திரையோதசி வரும் முன் பாரணையை முடித்தாக வேண்டும். செய்யாவிட்டால் விரதத்திற்கு பங்கம் ஏற்படும். இந்த சங்கடமான சூழ்நிலையில் பெரியோர்கள் சொல்படி துளசி தீர்த்தத்தை அருந்தி பாரணையை அவசரமாக முடித்தான் மன்னன். தூர்வாசர் சீடர்களுடன் அங்கு வந்தார். ஞான திருஷ்டியால் அரசன் பாரணையை செய்து முடித்ததை அறிந்தார். அரசர் பணிவுடன் தான் தீர்த்தம் மட்டும் அருந்தியதாக கூறினார். முனிவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகவும் கோபம் கொண்டார்.
விஷ்ணு பக்தன் என்று இவ்வாறு விருந்தினரை அவமதித்துவிட்டு பாரணை செய்து முடித்தது முறையாகாது என்று பலவாறு சினந்து கூறி தன் சடையில் இருந்த ஒரு ரோமத்தை எடுத்து கிருத்தியா என்ற அரக்கியை தவ வலிமையால் உருவாக்கி அரசனை கொள்ள ஏவினார் முனிவர். கிருத்தியா நெருப்புச் சுவாலையுடன் அரசனை எரிக்க வந்தாள். அரசன் அசையாமல் நின்று கொண்டிருந்தார். பரமபக்தனான அவனை காப்பாற்ற சுதர்சன சக்கரம் கிளம்பி வந்தது. அது கிருத்தியாவை அழித்துவிட்டு தூர்வாசரை நோக்கி வந்தது. தூர்வாசர் பயந்து ஓடலானார். சக்கரம் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. தூர்வாசரோ மலைகள், கடல்கள், ஆகாயம், பூமி இவ்வாறு பல இடங்களிலும் ஓடினார். சுதர்சன சக்கரமோ அவரை விடவில்லை, பின்தொடர்ந்தே சென்று கொண்டிருந்தது. பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மதேவரை சரணடைந்தார். பிரம்மதேவர் தன்னால் சுதர்சன சக்கரத்தை அடக்க முடியாது என்று கூறிவிட்டார். தூர்வாசர் அங்கிருந்து கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சரணடைந்தார். சங்கரரோ எவருடைய மாயையால் யாரும் செயல்படுகிறார்களோ அந்த விஷ்ணுவையே சரணடையும்படி கூறினார். தூர்வாசர் வைகுண்டம் சென்று விஷ்ணுவையே சரணடைந்தார். இறுதியாக அறியாமல் தங்களுடைய பிரியமான பக்தருக்கு தீங்கு நினைத்து பாபம் செய்துவிட்டேன் என்று தன்னை மன்னிக்கும்படி காப்பாற்றும்படியும் வேண்டினார். பகவான் பக்த ஜனங்கள் என் இதயத்தை தம் வசப்படுத்தி கொள்கிறார்கள். பக்தர்களையே என் இதயம், நானும் அவர்களின் இதயம். அவர்கள் வீடு, வாசல், மனைவி, உற்றார், உறவினர், செல்வம் எல்லாவற்றையும் முற்றிலும் துறந்து என்னை அடைக்கலமாக கொள்கிறார்கள். அவர்களுக்கு என்னைத் தவிர வேறு புகலிடம் இல்லை. அவர்கள் என் அருளுக்கு உரியவர்கள். ஆகையால் நீங்கள் அம்பரீஷரிடமே செல்ல வேண்டும். என்னிடம் இது ஒன்றும் நடக்காது என்று கூறிவிட்டார். தூர்வாசர் உடனே அம்பரீஷனிடமே திரும்பி வந்தார். வந்து சரணடைந்தார். அம்பரீஷன் தன் பாதங்களை பற்றியதற்கு சங்கோஜப்பட்டவராக சுதர்சன சக்கரத்தை சாந்தமடையும்படி இவ்வாறு துதித்தார். சுதர்சன, உம்மை வணங்குகின்றேன். நீரே பகவான். சூரியன், அக்னி, சந்திரன், நிலம், நீர், காற்று, ஆகாயம் ஆயிரம் கலைகளினால் எல்லா அஸ்திரங்களையும் அழிக்கக்கூடியவர். நீரே தர்மம், நீரே சத்தியம், நீரே அமிர்தம், நீரே யஜ்ஞம், யஜ்ஞபோக்தா. உலகை காப்பாற்றுபவர் உம்முடைய மகிமை எல்லையற்றது. துஷ்டர்களை அழித்து உலகை இரட்சிப்பவர் நீரே. நான் ஸ்வதர்மத்தை அனுஷ்டித்து நல்லவைகளை செய்து பகவானுக்கு திருப்தி ஏற்பட்டிருந்தால் நீங்கள் இந்த தூர்வாசரை விட்டு விலக வேண்டும். அவர் தாபத்திலிருந்து விடுபட்டு அமைதி அடைய வேண்டும். அம்பரீஷன் ஸ்துதியை கேட்டு சுதர்சன சக்கரம் சாந்தமடைந்து தன் இடத்திற்கு சென்றது. தாபம் நீங்கி அமைதி அடைந்த தூர்வாசர் விஷ்ணு பக்தர்களின் மகிமையை அறிந்து கொண்டார். அவருடைய நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் மனிதன் புனிதனாகி விடுகின்றான். சாதுக்கள் செய்யக்கூடாதது, விட முடியாதது ஒன்றுமில்லை. அரசன் தன் தவறை பொருட்படுத்தாமல் தன்னை காப்பாற்றியதற்காக பலவாறு புகழ்ந்து பாராட்டினார். ஒரு வருடமாக காத்து கொண்டிருந்த அரசர் தூர்வாசருக்கு போஜனம் செய்வித்தார். அவர் திருப்தியடைந்து அரசரை போஜனம் செய்ய சொன்னார். அரசர் பிறகு சாப்பிட்டார். தூர்வாசர் மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றார். அம்பரீஷன் மேலும் உறுதியான பக்தியில் ஈடுபட்டு தன் மகனிடம் அரசை ஒப்படைத்துவிட்டு கானகத்திற்கு சென்றார். வாசுதேவனிடத்தில் மனதை செலுத்தி வைகுண்டமும் அடைந்தார். ஆக இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, அம்பரீஷன் மாத்திரமல்ல பக்தர்களாகிய நாம் அனைவரும் பரமனை சரணடைந்தால் பகவான் கோவிந்தனை மனத்தினால் எண்ணி நாமும் ஏகாதசி விரதங்களை அனுஷ்டித்து வாழ்வோமானால் பகவான் நம்மை தீங்குகளிலிருந்து காப்பதுடன் அவரின் பாதார விந்தங்களிலும் நம்மை சேர்ப்பிப்பார் என்று கூறி இந்த நிகழ்வானது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மேலும் இதேபோன்று இன்னொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.